வாங்கி தட்டு. உன் தகப்பனுடைய பெயர் தெரிந்து விட்டதே, நமக்கெல்லாம் இன்சியல் தெரிந்து விட்டதே. பெற்றெடுத்தவள் ஏழு தெய்வமானவர்கள், வளர்த்து ஆளாக்கியவள் மாகாளி அம்மை. பெற்றவளையும் வளர்த்தவளையும் பெற்றவனையும் மறந்துவிட்டு நீ மனசு மாறி போலாமா, மதம் மாறி போலாமா, மதம் மாறி போலாமா சொல்லு, மதம் மாறி போலாமா? திருச்செந்தூர் முருகனை சுத்தி 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 பிள்ளைய பெத்து சுப்பிரமணியன்னு வச்ச பேரை சண்டான ஒரே நாளில ஜபஸ்டியான்னு மாத்தி போட்டானே. அப்படியா? பெத்தவ வச்ச பேரை இடையில மாத்தின பொறுப்பு தப்பா போயிடும்டா. மத்தவ மாத்தலாமா? அப்பன் தாண்டா பேர் வைக்கணும். எவனோ வச்ச அப்ப யாருன்னு தெரியாம போயிருமுடா. சிவச்சந்திரன் இப்படி எல்லாம் பேசப்படாதடா. என்னையே மாத்தாக்கு வந்தாங்களே வாத்தியலா. உங்களை ஐயாவளிக்காரங்க நேசிக்கிறாங்களா? உங்களை இந்து மதத்தில் நேசிக்கிறாங்களா? நீங்கள் போகிற இடத்துலலாம் எதிர்ப்பு வருதா? உங்களை அடிக்க வராங்களா? நீங்கள் அப்புறம் அந்த மதத்துக்கு போகலாமா? நீங்கள் பாடலாமா? எங்கள் கூட வாங்க, அமெரிக்கா போகலாம், லண்டன் போகலாம், குண்டல் போகலாம், பிளைட்ல போகலாம், கப்பலில் போகலாம், கோடான கோடி செல்வத்து கடிவாலாம். நீ ஒரு ஆள் மாறும், உம்மை கூட்டத்தையே மாற்றிடலாம். கணேஷா சொன்னே அப்பதானே சொன்னேன், எல்லாருக்கும் அப்பன் ஒருத்தந்தான். புறப்புல போட்ட இன்சியல கடைசி வரைக்கும் மாத்தாம இருக்கிறவன் தான் இந்துவாக பிறந்தவன். இடையிலே இன்சியலை மாத்தினால் புறப்பே தப்புடா. ஆறுமுகம் ஆறுமுகமா தான் இருக்கணும். அதான் போகப்படாது கண்டிப்பாக. சுந்தரிங்க சுந்தரிங்கமாதான் இருக்கணும். சுலைமான மாறப்படாது. இந்துவாக பிறந்தாய், இந்துவாக வாழ், இந்துவாக வாழ்கிறாய், இந்துவா சாவடா. ஐயோ ஐயா, இன்னை இவர் ஐயாவளி சாமி இவ்வளவு வேகமா பேசுற வேகம் நாடா. ஆண்டிக்கு கோபம் மாறா அவ்வளவும் வேட்டையாடி வருகிறார் ஐயா. இந்த கலிப்பயர்களை வேட்டையாட ஐயா வருகிறார். உலகமே இந்து மதத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறது மக்களே, ஆனா நாமதான் உணராமல் இருக்கிறோம். இந்து மத வழிபாடுகள் அத்தனையும் நல்லதுதானே. நாம என்னைக்கு வெளிநாட்டுக்காரருக்கு தானே செஞ்சாம் போடுறோம். அலெக்சாண்டர் பெரிய வீரர், அலெக்சாண்டர் பெரிய வீரர்ங்கிறோம். ஆனா அவனை எதிர்த்த ஒரே ஒருத்த இந்திய மண்ணில் பிறந்த புருஷோத்தமன். இந்து மதத்திலே பிறந்த புருஷோத்தமரை மறந்து விட்டோமே. கஜினி முகமது 18 முறை படையெடுத்தான், 18 முறை படையெடுத்தாங்கிறோமே. எங்க படையெடுத்தான்? இந்த இந்தியாவுக்கு வந்து நம் குல இந்து ரஜபுத்திர வீரர்கள் அடித்து விரட்டினார்கள். 18 முறை ஐயா உண்டையா. அந்த கஜினி முகமது பெரியவர்களடா, 18 முறையும் ஓட வைத்த என் இந்திய ராஜாக்கள் பெரியவர்களா. நிச்சயமாக இதிலிருந்து தெரியவில்லை இந்து மதம் எவ்வளவு உயர்வான மதம் என்று. 75 வயசுல ஒரு பெண்ணை கட்டிக்கிட்டு கடவுளே இல்லைன்னு சொன்ன பெரியார கும்பிடுறமே, தன் அந்திய காலம் வரைக்கும் சொத்து சொத்தை எல்லாம் நாட்டுக்கே கொடுத்து விட்டு வீர மரணம் வந்த முத்துராமலிங்க தேவரை மறந்து விட்டோம். எங்கே போகிறது நாடு, எங்கே போகிறது? நவாப்புகளுக்கு கோட்டை சுற்றுகிறோமே. என் இந்திய நாட்டில் இரண்டு வேட்டியும் இரண்டு சட்டையும் 100 ரூபாய் அக்கௌண்டோடு 10 வருடம் தமிழகத்தை ஆண்ட என் பெருந்தலைவன மறந்து விட்டோம். எங்கே இருக்கிறது இந்திய பெருமை? நிச்சயமாக இதை விட உலகத்திலே ஒரு தலைவன் உண்டா சொல்லுங்கள். நம் பெருமையை பேசுவோம், கஜினி முகமதை பற்றி இனி பேசாதே. நம் பெருமையை பேசுவோம், அலெக்சாண்டரை பற்றி பேசாதே. நான் பாடுவதும் வேடுவதும் என் இந்துக்களுக்காக மக்களே. செத்தால் இந்த மேடையில் சாக வேண்டும். சிவச்சந்திரன் நாடி நரம்புகள் எல்லாம் என் அப்பன் பட்ட திருநாமம் ஓடிக்கொண்டிருக்கிறது மக்களே. அதுதான் உண்மை. இங்கே இருக்கிறது 100 ஏக்கர்ல 800 கோடி செலவில் நாராயண